எல்லாருக்குமான நம்ம எல்லாருக்குமே ஒரு சில ஆசைகள் இருக்கும். இந்த சக்தி நம்மளுக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளே நம்ம அதை பற்றி அந்த சக்தியை வச்சு கற்பனை பண்ணி பார்த்துட்டு அதை நினச்சி சந்தோஷத்தோட உச்சத்தை அடையும். அந்த மாதிரி ஒரு சக்தி ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது, சாதாரண மனுஷங்கிட்ட இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த சக்தி நம்மளுக்கு கிடச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வீடியோவில் அந்த மாதிரி சக்தி கொண்ட ஒரு வகையான மனிதர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மனுஷங்க யார், அவங்களுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்றத வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, பஜாவ் ட்ரைப்ஸ் அப்படின்ற ஒரு இன மக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பஜாவ் ட்ரைப்ஸ் அவங்க யார், அவங்க எங்கே வாழ்கிறாங்க? இந்த மக்கள் வந்து ஃபிலிப்பைன்ஸோட தெற்கு பகுதியில் இருக்க சுலு ஐலாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வராங்க. இவங்க மோஸ்ட்லி அங்கே தான் வாழ்கிறாங்க. அப்புறம் தவி தவி ஐலாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அங்கேயுமே வாழ்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி நிறைய இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க, இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி இடத்துல. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வந்து இவங்களோட குழுக்குன்னு ஒரு 10 மொழி இருக்குது. ஸோ அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த மொழிகளை பேசுகிறாங்க இவங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து தண்ணியிலேயே வாழ்கிறாங்க, தண்ணிக்கு மேலே தான் வாழ்வாங்க. இவங்க வந்து முக்காவாசி வந்து படகுலேயே சவாரி செஞ்சிட்ருப்பாங்க, படகுல தான் வாழ்வாங்க, படகுல தான் சாப்பிடுவாங்க, எல்லாமே படகு மேலே தான். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வீட்லேயும் வாழ்வாங்க, அந்த வீடுமே பார்த்திங்கன்னா தண்ணி மேலே கட்டியிருப்பாங்க. அந்த வீடு எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து ஸ்டில்ட் ஹவுஸ்னு சொல்கிறாங்க. அந்த வீடு வந்து பில்லர் மாதிரி, கீழே வந்து உட்டன் பில்லர் இருக்கும், அதுவுமே தண்ணியில் இருக்கும், அதுக்கு மேலே வீடு கட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டில்ட் ஹவுஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து தகரத்தால் ஆன வீடுகள். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5-30 பேர் வரைக்கும் வாழ்வாங்களாம் ஒரே வீட்டுக்குள்ளே. ஸோ அதுதான் இவங்க பார்த்தீங்கன்னா முக்காசி வந்து தண்ணியிலேயே வாழ்வாங்கன்னு சொன்னேன் இல்லையா. சம்டைம்ஸ் வந்து நிலப்பகுதிக்கும் வருவாங்க. நிலப்பகுதிக்கு வந்துட்டு அவங்க பிடிச்ச வந்து மீன் வந்து மிச்சப்பட்ட மீனை ரொம்ப அதிகமாக பிடிச்சிட்டாங்கன்னா மிச்சப்பட்ட மீனை வந்து அங்கே வந்து விற்றுட்டு அதை காசாக்கிட்டு தண்ணி மேலேயே வாழ்வாங்க திருப்பி. ஸோ இந்த பழைய எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மீதக்க வைத்தான். அந்த மாதிரி இவங்களை வந்து தண்ணியிலேயே பிறக்க வச்சுருக்காரு, தண்ணியிலேயே பிழைக்க வச்சுருக்காரு கடவுள். ஸோ அதுதான். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வீட்டில் பிறக்கிற பொதுவாக மனுஷங்களோட குழந்தைங்க என்ன பண்ணுவோம், நம்மளாம் வந்து பிறந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லித்தருவோம், பேசுறதுக்கு சொல்லித்தருவோம், அப்புறம் நடக்கிறதுக்கு சொல்லித்தருவோம் இல்லையா. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த உடனே குழந்தைங்களை வந்து நீச்சல் தான் சொல்லித்தராங்க, அதுக்கப்புறம் தான் நடக்கிறதுக்கு சொல்லித்தராங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அதே மாதிரி இந்த தர்மத்தின் தலைவன் சூப்பர் ஸ்டார் படம், அதில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், மனுஷன் வந்து உறங்குறதும் பெட்டில் தான், உறவாடுறதும் பெட்டில் தான், உயிர் போகிறதும் பெட்டில் தான் அப்படின்னு அவரோட ஸ்டைலில். ஆனால் இவங்க வந்து உருவாகிறதும் தண்ணியில் தான், உறங்குறதும் தண்ணியில் தான், உறவாடுறதும் தண்ணியில் தான், உயிர் போகிறதும் தண்ணி மேலே தான். ஸோ இவங்க எல்லாம் இவங்களோட வாழ்க்கை எல்லாமே வந்து தண்ணியில் தான் ஆக்சுவலாக. இன்னொரு விஷயம் என்னென்னா 95% மக்கள் வந்து இவங்களுக்கு வந்து இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ இவங்க வந்து இஸ்லாமை ஃபாலோ பண்ணாலுமே வந்து இவங்க வந்து ஓம்போ திலௌத் அப்படின்ற ஒரு கடவுளை வந்து வணங்குறாங்க. இது வந்து கடல் கடவுள், அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கடல் தேவதைகள் பல பேரை வந்து வணங்குறாங்க இவங்க. அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ன்னு சொல்லலாம் இவங்களை பற்றி, இவங்க வந்து உலகத்திலேயே சிறந்த டைவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட 230 ஆழம் உள்ள கடல் பகுதியில் கூட இவங்களால் டைவ் அடிக்க முடியும், அண்ட் தொடர்ந்து 70 மீட்டர் வரைக்கும் டைவ் அடித்து உள்ளே போக முடியுமா. ஸோ இவங்க வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல், எந்த கியர்ஸும் இல்லாமல், எந்த சேஃப்டியுமே இல்லாமல், ஜஸ்ட்டு இவங்க உடனான ஒரு காகுல்ஸ் இவங்களே செய்வாங்க, அந்த காகுல்ஸை மட்டும் மாட்டிக்கிட்டு கடலுக்கு அடியில் போவாங்க. ஸோ இவங்க எதுக்காக கடலுக்கு அடியில் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு ஈட்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த ஈட்டியை வச்சு அப்படியே மீனை குத்திட்டு அந்த மீனை எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு அதை வந்து உணவாக்கிப்பாங்க. அதுதான் அடுத்தது இவங்கக்கிட்ட இருக்க சக்தின்னு ஒன்று சொன்னால, அது முக்கியமான ஒரு சக்தியில் இதுவும் ஒன்று. இதான் வந்து என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச சக்தி. இது என்னென்னா எந்த ஒரு மனுஷனுக்கும் இல்லாத சக்தி. இவங்களால் வந்து கீழே கடலுக்கு அடியில் போயிட்டு கிட்டத்தட்ட 13 நிமிஷம் வரைக்கும் கடலுக்கு அடியில் தண்ணிக்கு அடியில் வந்து மூச்சு அடக்க முடியுமா, 13 நிமிஷம் வரைக்கும். ஸோ இது எப்படி சாத்தியமாச்சு, 13 நிமிஷம் வரைக்கும் எப்படி அடக்க முடியும்? சாதாரண மனுஷனால் கண்டிப்பாக அடக்க முடியாது. 13 நிமிஷம்ன்றது ஒரு பெரிய வந்து டைம் இல்லையா. இது எப்படி அதனால் பண்ண முடியும்னா, இவங்களோட ஸ்ப்ளீன் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக. ஸ்ப்ளீன்னா என்னது, இது வந்து வயிற்று அப்டாமன் பகுதியில், வயிற்று பகுதியில் வந்து இதை வந்து ரெட் பிளட் செல்ஸை வந்து பாதுகாத்து வச்சு
கெட்ட ரத்தங்களை எல்லாத்தையும் வெளியில் தள்ளிடுமா அந்த பகுதி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட உடம்புல ஸ்பீன் சைஸ் பெருசுன்றதுனால நிறைய ரெட் பிளட் செல்ஸை வந்து பாதுகாத்து வைக்க முடியும். அதனால் இவங்களால வந்து ரொம்ப நேரம் மூச்சு அடக்கிட்டு இருக்க முடியும் தண்ணிக்குள்ளே. ஸோ அதுதான் மேட்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது தான். ஸோ நான் சொல்கிற மாதிரி இவங்க வந்து மெயின் உணவே இவங்களது மீன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சீ குக்கும்பர் அப்படின்ற ஒன்றத்தை சாப்பிட்றாங்க. நான் கூட வந்து சீ குக்கும்பர்னு ஒன்று நம்ம ஊர் வெள்ளிக்காய் போல் ஸோ இங்கே என்ன கிடச்சா கூட நம்ம பச்சடி பண்ணி சாப்பிட்லாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து சீ குக்கும்பர்னா வந்து கடல் சீ பெட்டில் வாழக்கூடிய ஒரு வகையான புழுவும் அது. ஆனால் வந்து அவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்கும் அந்த புழுவில். அதுக்கப்புறம் இவங்க வந்து சீ உர்ச்சின்ஸ் அப்படின்னு ஒரு வகையான ஒரு கடல் உயிரினத்தை சாப்பிட்றாங்க. சீ உர்ச்சின்ஸ்னால் என்னென்னா அது வந்து மேலே வந்து முள்ளு முள்ளாக இருக்குது ஆக்சுவலாக அந்த அது வந்து மூரைன்னு சொல்கிறாங்க தமிழில். ஸோ மேலே முள்ளு முள்ளாக இருக்குது, அதையும் சாப்பிட்றாங்க இவங்க. ஸோ அதுதான் இவங்களோட சாப்பாடை பொறுத்த வரைக்கும் அதுதான் இவங்களோட உணவு. சரி, இவ்வளோ மீன் பிடிக்கிறாங்களே இதெல்லாம் அவங்க எங்கே வைப்பாங்க? அவங்ககிட்ட ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி வந்து இந்த கருவாடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து மீனை வந்து இதில் வெயிலில் உணர்த்தி அதை வந்து பதப்படுத்தி வச்சு அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கிற அடியில் காது ஜவுலாம் கீஞ்சிரும் அப்படின்வாங்க சென்னை பாஷையில். ஸோ இவங்க வந்து குதிக்கிற குதியில் பார்த்தீங்கன்னா இவங்களோட காது ஜவுலாம் ஆல்ரெடி கிழிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ ஆழத்தில் குதிக்கிறதுனால கடலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணியோட ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். இதனால் வந்து காது ஜவ்வு வந்து வீக் ஆகிடும், சம்டைம்ஸ்க்கு வந்து ரப்சர் ஆகிடும், ஆக்சுவலாக ஓட்டை விழுந்துடும். ஸோ இதெல்லாம் அவங்க தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க இடர்பாடுகளை நீக்கணும்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னைத்தானே வந்து தன்னோட காதுகளை வந்து பேஸ் பண்ணிக்கிறாங்க, ஓட்டை போட்டுக்கிறாங்க, ஏர் ட்ரம்ஸை வந்து ஓட்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டை போட்டால் அவங்களால ஃப்ரீயாக உள்ள டைவ் பண்ண முடியுது. இந்த காதில் இருக்க ஏர் ட்ரம் என்ன, அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிடில் ஏயருக்கும் வந்து அவுட்டர் ஏயருக்கும் நடுவில் ஒரு மெம்பரேன் இது. இது வந்து என்ன பண்ணுன்னா இது வந்து காதுக்குள்ளே வர சவுண்டை வந்து அதிர்வலைகளாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து காது கேட்க வைக்கும். ஸோ சவுண்டை வந்து கேட்க வைக்கும். ஸோ அது மெயின் விஷயம். இன்னொன்று வந்து இது காதுக்குள்ளே வந்து தண்ணியோ இல்லை வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியாஸ்லாம் உள்ள நுழையாமல் பார்த்துக்கும் இதுதான். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து மெம்பரின் இதுவாகிடுச்சு, இப்படி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு 2-3 வாரத்துக்குள்ள இந்த மெம்பரின் வளர்ந்துடும். அது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் மேபி கொஞ்சம் மஃபுல்டு வாய்ஸாக கேட்கும், உள்ளே வரதெல்லாம் மஃபுல்டு சவுண்டாக கேட்கும். ஸோ அதுதான், மற்றபடி பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பட் இது வந்து ரொம்ப அத்தியாவசிய ஒரு விஷயந்தான், காதுக்கு தேவையான ஒரு விஷயந்தான். இவங்க வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஈஸியாக டைவ் பண்ணோம், அந்த வந்து வழி இருக்கக்கூடாது, அது வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அதை வந்து ரப்சர் பண்ணிக்கிறாங்க. அதான் மேட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ ஃபெரோஷியஸ் வேவ்ஸ் ஆகிருந்தாலும் அவங்களால வந்து சர்வே பண்ண முடியுமா, எவ்வளோ பெரிய வேவ்ஸ் ஆகிருந்தாலும் அவங்களால வந்து அவங்கள வந்து பாதுகாத்துக்க முடியுமா. ஸோ அது ஒரு திறமை இருக்குது அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஒரு போட் அவங்களோட படகை வந்து ஒரே வாரத்தில் அவங்களால வந்து பில்ட் பண்ணுற முடியுமா, இது மற்ற மனுஷங்களால முடியாது. ஏன்னா இந்த ஸ்கில்ஸ்லாம் அவங்க ஜீன்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதில் மட்டும் கிடையாது ஆர்ட்லேயுமே ரொம்ப சிறந்து விளங்குறாங்க. அவங்க வந்து மியூசிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பலாவ்னு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்களா அவங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு பலாவ், அது வந்து பலாவ்னு சொல்கிறாங்க. அப்புறம் டகுங்கோன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கபாங்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வகையான சன்ஸ்க்ரீன் ஒன்று தயாரிக்கிறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரிசி மாவுலே தயாரிக்கிறாங்க, அது வந்து பொராக் பவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த சன்ஸ்க்ரீனோட பேர், அதை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து சோகமான விஷயத்த பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு நேஷனாலிட்டி கிடையாது, அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஃபிலிப்பினோ கவர்மெண்ட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நேஷனாலிட்டி தரல ஆக்சுவலாக. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதுக்காக தண்ணி மேலேயே வாழ்கிறாங்க, எதுக்காக இவங்க வந்து லேண்டுக்கே வரமாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லேண்டுக்கு வரணும்னு முயற்சி பண்ணால் கூட அங்கே இருக்க லோக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து திருப்பி வந்து தண்ணிக்கே வந்து திரட்டி விட்டுறாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இவங்க வந்து ஒரு கீழ்த்தனமான மக்கள், லோவர் ஸ்டேட்டஸான மக்கள்ன்றது நினைக்கிறது தான். இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பள்ளி கல்லூரிகளில் வந்து அனுமதி கிடையாது படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்குமே வந்து போய் வேலை வாய்ப்புகளும் கிடையாது, ஏன்னா அதுக்குமே வந்து தடை செய்யப்பட்டுள்ளது இவங்களுக்குலாம், இவங்களுக்கு தடை செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ஒட்டுமொத்த சமூகத்தையே வந்து ஒரு அறிவு குருடர்களாக ஆக்கி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சோகமான விஷயம் இல்லையா, வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸோட பேசிஸில் வந்து ஒரு மக்களை வந்து கல்வியும் வேலையும் வந்து தடை செய்து வைக்கிறதுலாம் வந்து ரொம்ப வந்து அவலத்தோட உச்ச நிலைன்னு சொல்லலாம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து படிக்கவோ எழுதவோ தெரியாது, முக்கால்வாசி படிக்கவோ எழுதவோ தெரியாது மெஜாரிட்டி ஆஃப் மக்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்களோட ஏஜ் என்னன்னு தெரியாது, டைம் பார்க்க மாட்டாங்க,
டைம் தெரியாமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு வகையில் நல்லது தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து வேகமாக ஓடிட்டுருக்க வாழ்க்கையில் வந்து டைம் பார்த்து நிறைய பேர் ப்ரெஷரு ஹார்ட் அட்டாக்லாம் வந்துடுது. ஸோ இவங்களாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, மொபைல் கிடையாது, டைம் பார்க்க தெரியாது. ஸோ அவங்க வாழ்க்கை இப்படி ஓடிக்கிட்டுருக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வைப்ரண்ட்டான பிரைட்டான கலர் ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிக்குமா, இவங்க அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுவாங்களாம். ஸோ இதெல்லாம் இவங்களை பற்றின ஃபேக்ட்டு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். திருப்பி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை சைனிங் ஆஃப், ஹாமேஷ். டேக் கேர். பை பை.